நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, அதாவது முன்னோர்கள் சாபம் இருக்குது அதனால தான் இந்த குடும்பம் இப்படி கஷ்டப்படுது, பித்ருதோஷம் இருக்குது, மாத்ருதோஷம் இருக்குது, தாய்மாமன் தோஷம் இருக்குது, போன ஜென்மத்தில் இவங்க வந்து பாம்பை கொண்டிருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை கொண்டதுனால அது அந்த பிடிச்சிக்கிடுச்சு, சாபம் பிடிச்சிக்கிச்சு, இப்படியெல்லாம் பல விதத்தில் பல கருத்துக்கள் பல பேர்களால் பல பேர்களுக்கு சொல்லப்படுகிற செய்திகளை நாமும் பார்க்குறோம். இந்த சாபங்கள் அப்படிங்கிறதுல இதை நம்பலாமான்னு கேட்டிங்கன்னா, அது இல்லாமல் இல்லை, இருக்கத்தான் செய்து நம்பித்தான் ஆகணும். அதற்கு என்ன பண்ணிக்கணுமோ அதை பண்ணிக்கணும், அவ்வளோதான். அது ஒரு பெரிய விஷயங்களும் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ முன்னோர் சாபங்கள் தீர்வதற்கு இப்படி பரிகாரம் பண்ணாதான் தீருமா, வேறு வழியே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுவும் பிறப்பால் நீங்கள் வாங்கி வந்த வரமாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தை பொறுத்த மட்டில், உங்கள் ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து ராசியிலிருந்து ஆறாம் இடத்திலே அசுப கிரகங்கள் இருக்கும்படி நீங்கள் பிறந்தீர்களானால், இந்த சாபங்களிலிருந்து, உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, சூரியனும் ராகுவும் உங்கள் வீட்டில் ஒன்றா இருக்க, ஒரு ஜாதகத்தில் ஒன்றா இருக்கிறாங்க, இல்லை சூரியனும் கேதுவும் ஒன்றா இருக்கிறாங்க, சந்திரன் ராகுவும் ஒன்றா இருக்கிறாங்க, சந்திரன் கேதுவும் ஒன்றா இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிதிருதோஷம் மாத்ருதோஷம்னு சொல்லுவோம். பெற்றோர்கள் செய்த பாவங்களை பிள்ளைகளுக்கு பாஸ் பண்ணிட்டு போக போகிறாங்கிற கருத்து. அப்போ இந்த கருத்துக்கள், இப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கட்டாயமாக பிதிருதோஷம் மாத்ருதோஷம் போய் பண்ணித்தான் ஆகணுமா? பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ராமேஸ்வரத்துக்கு போகலாம், திலக்கோமம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண இது ஓரளவு நல்லது தான், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இதே ஜாதகத்தில் இப்படிப்பட்ட கிரக தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே அசுப கிரகங்கள் இருக்கும்படியாக இருந்துட்டான். லக்னத்திற்கு எந்த லக்னமாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, நீங்கள் மேச லக்னமாக இருந்தாலும் சரி, மீன லக்னமாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னம், துலா லக்னம், எந்த 12 லக்னங்களில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும், லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல இந்த அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய யார் யார், சூரியன் இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், ராகு இருக்கலாம், கேது இருக்கலாம், சனீஸ்வர பகவான் இருக்கலாம், இப்படிப்பட்ட இந்த கிரகங்களில் யாராவது ஒருத்தர் தனியாக இருந்தாலும் கூட்டாளிகளாக சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த தோஷங்கள் பெரிதாக பாதிக்காது. ஏன் பாதிக்காது என்று கேட்டால், முன்னோர்கள் செய்த பாவமும் உங்களுக்கு வந்திருக்குது, முன்னோர்கள் செய்த புண்ணியமும் உங்களுக்கு வந்திருக்குது. இது எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டால், 8 ரூபா கொடுத்த, 8 ரூபா வாங்கிட்டேன், 100 ரூபா போயிடுச்சா இல்லையா? ஆக இவங்கள்லாம் போய் பரிகாரம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதற்குத்தான் நம்ம ஆளுங்க அந்த காலத்திலேயே ஒரு பாடலில் இதை அருமையாக சொல்கிறாங்க. காதலாராம் இடத்தில் கடினமாம் தீக்கோல் என்றால், ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குறைத்து வேலவனைப் போல, ஏதிலார் தங்கட்கெல்லாம் இடியன வலியவனாகி, பூதலத்தவர் வந்து போற்றிட வாழ்ந்துடுவர் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இதோட வரிகளின் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காதல் ஆறாம் இடத்தில் கடினமாம் தீக்கோல் நின்றால், ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல, லக்னத்திற்கும் ராசிக்கும் ஆறாம் இடத்துல கடினமான செய்திகளை சொல்லக்கூடிய தீக்கோல் என்று சொல்லக்கூடிய கெட்ட கிரகங்கள் இருந்தால், ஆறாம் இடத்தில் கெட்ட கிரகங்கள் அமர்கிற போது, காதல் ஆறாம் இடத்தில் கடினமாம் தீக்கோல் நின்றால், ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குறைத்து வேலவனை போல, அந்த அமைப்பு ஒரு முருகப்பெருமானுக்கு எப்படி ஒரு சர்வபலம் கிடைத்து ஒரு அசுரர்களை வென்று காட்டினாரோ, அந்த தன்மைகளையும் பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்துவிடும். ஏதிலார் தங்கட்கெல்லாம் இடியன வலியவனாகி என்றால், உங்களை யாராவது நோண்டி பார்த்தாங்கன்னா, சீண்டி பார்த்தாங்கன்னா, அவங்களை இருக்கிற இடம் தெரியாம பஸ்பமாக்குற அளவுக்கு உங்களுடைய சக்தி பிரவாகம் வெளியில வரும். இது மட்டும் இல்லை, அடுத்த வரி, பூதலத்தவர் வந்து போற்றிட வாழ்ந்துடுவர். இது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, பூதலத்தவர்கள் என்றால் முன்னோர்கள், ஈண்டவர்கள், பெற்றோர்கள், முன்னோர்கள், தாத்தா, பாட்டி, பூட்டை, இப்படி எத்தனையோ பேர் போனதுக்கப்புறம் தானே இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். அப்போ அத்தனை ஆத்மாக்களும் அவர்கள் செய்த புண்ணியத்தை, ஆசிகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பார்கள் என்று அர்த்தம். அப்போ இந்த மறைந்தவர்களின் மூலமாக வரக்கூடிய ஆசிகளை பெற்றுக்கொள்ளுகிற காரணத்தால் அவர்கள் செய்த பாவங்கள் நம்மிடம் தொடர்கொண்டு வருகிற போது, அதை இந்த புண்ணியத்தின் சார்பாக தீர்த்து கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ இருந்து ஒன்று என்ன விளங்கிக்கணும், நீங்கள் பித்ருதோஷம் மாத்ருதோஷம் சொல்கிறாங்களா, உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல கெட்ட கிரகம் இருக்கா? இது இப்படி கூட சொல்கிறது உண்டு, சந்திரனுக்கு ஆறில், சூரியனுக்கு ஆறில், லக்னாதிபதிக்கு ஆறில, லக்னத்துக்கு ஆறில், இப்படிப்பட்ட இடங்களில் தீக்கோள் என்று சொல்லக்கூடிய கெட்ட கிரகம் இருக்கும்படியாக அமர்ந்து விட்டால், நிச்சயமாக நீங்கள் உங்கள் முன்னோர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய சாபங்களை பெறுவதில்லை, அதற்கு மாறாக விமோச்சனத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அந்த அடிப்படையில் முன்னோர்கள் செய்த சாபங்கள் நீங்கிடுச்சான்னு பார்க்கறதையே ஜாதகத்தில் பார்த்துக்க முடியும். இப்படிப்பட்ட தன்மைகளை புரிந்து கொண்டு அதற்கு பிற்பாடு நீங்கள் பரிகாரம் பண்ண போகலாம்.
பண்ணாமலும் இருக்கலாம். அது மனது சார்ந்த விஷயம், உளம் சார்ந்த விஷயம். ஜாதகத்தில் யோகங்கள் இருந்ததுன்னா அதுவும் தொடரட்டும். இப்படி இந்த செய்திகளை புரிந்து கொள்வதிலே ஒரு சிறப்பு உண்டு, மனக்கவலைகள் தீரும். இப்படி புரிந்து கொண்டு அதற்கு தக்கபடி செயலாற்றி மகிழ்ந்து வாழ்ந்து காட்டுங்கள். நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.